அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் மிகவும் அழகான அற்புதமான கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன். கேளுங்கள். இந்த கதையின் பெயர் அக்கறை. அக்கறை, அன்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அக்கறை. ஒரு காட்டுக்குள்ளே துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். மிக மிக நல்ல துறவி, முற்றும் துறந்த முனிவர். அவர் தினந்தோறும் காலையில் எழுந்ததும் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்குள் புகுந்து வேதம் போதிப்பார். நன்னெறிகளை குழந்தைகளுக்கு கற்றுத்தருவார். ஆனாங்க தினமும் தினமும் அவர் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்ததும் அந்த ஆசிரமத்துக்கு முன்னால் இருந்த ஆலமரத்தடியில் 5 பேர் நின்று கொண்டு அவரை திட்டுவார்கள், அவரை சபிப்பார்கள், அவரை தூற்றுவார்கள். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். இவங்க திட்டி முடிச்சதும் வீட்டுக்கு போயிடுவாங்க. இதை கவனித்து கொண்டே இருந்தார் அந்த துறவி. ஒரு நாள் அந்த 5 பேரிடமும் சென்று, உங்களோட கொஞ்சம் பேசலாமா என்று கேட்டார். பேசுங்க என்றார்கள் அவர்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த பாருங்க, நான் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு, நேரம்தான் வீணாகுது. அப்புறம் ரெண்டாவது வந்து, நீங்கள் தொடர்ந்து திட்டிகிட்டே இருக்கிறீங்க, ஃபுல்லாக திட்டி முடிச்சுட்டையும் வச்சுருங்க, ஆசை தீர திட்டிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வர வேண்டியில்லை, உங்களுக்கு நிறையா மற்ற வேலைகளை செய்ய நேரம் கிடைக்கும். நான் இப்படி செய்கிறேன், 5 நாட்களுக்கு நான் எங்கேயும் செல்லவில்லை, இங்கேயே இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் வாங்க, வந்து வாயில் வந்தபடி திட்டுங்க, என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளையும் பயன்படுத்துங்க, ஆசை தீர திட்டிட்டு போயிடுங்க என்று சொன்னார். அப்படியே 5 பேரும் செய்தார்கள். ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு காகித துண்டை அவர் வைத்தார். அந்த 5 காகித துண்டுகளிலும் ஒரே செய்திதான் எழுதப்பட்டிருந்தது. உங்கள் அக்கறைக்கு நன்றி. உங்கள், அதாவது உங்கள் அன்புக்கு நன்றி, உங்கள் அக்கறைக்கு நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது. அவங்களுக்கெல்லாம் சரியான கோபம், ஏன்னா கேலி செய்கிறாரா, போய் கேட்டுருவோம் என்று சொல்லி 5 பேர் வந்தார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த துறவி அமைதியாக சொன்னார், நான் இந்த ஊர்களில் போதித்து கொண்டிருக்கிறேன், எல்லாரும் கேட்கிறார்கள், ஆனால் நீங்கள் 5 பேர் மட்டும்தான் என் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அவர் தொடர்ந்து பேசினார், நான் இப்பொழுது இருப்பதை விட இன்னும் நல்ல துறவியாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையினால்தானே நீங்கள் என்னை இப்படி திட்டுகிறீர்கள், அதற்காகத்தான் உங்கள் அக்கறைக்கு என் நன்றி என்று எழுதினேன் என்றார். 5 பேரும் அழுது விட்டார்கள். சூப்பரான கதைகள் பகுதி.